அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து பித்தளை ஜாமான் எப்படி வளர்க்குறது. வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். பித்தளை ஜாமான் வளர்க்குறதுக்கு புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது எண்ணெய் பிசுபிசுப்புக்கு போகிறதுக்காக லிக்யூட் எடுத்துருக்கேன். இது கூட மண், இது வந்து கொட்டா மண். இது வந்து எமிச்சம்பழம். எமிச்சம்பழம் கொஞ்சம் வீட்டில் வச்சுருந்தா கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. இது தூக்கி கடாசத்தை இதை வந்து பித்தளை ஜாமா விளக்கிக்கலாம் அப்படின்னு அறிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த பொருளை வச்சு பித்தளை ஜாமா விளக்கிக்க போகிறோம். எண்ணெய் பிசுபிசுக்காக போகிறதுக்கு இந்த லிக்யூடு வந்து ஊற்றிக்கிறேன். வந்து தேங்காய் நார் எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் பிசு பிசுக்கு போகிறதுக்காக லிக்விட் ஊற்றி ஃபஸ்ட்டு இதை வந்து கழுவிக்கிறேன், விளக்கிக்கிறேன். லிக்யூட போட்டு விளக்கியாச்சு. இந்த புளியும் சித்தலை மண்ணும் போட்டு விளக்கினா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த ஜாமான்லாம் வந்து பூஜை சாமான். இது
விளக்க விளக்க பல்ச்சினாவுது. இந்த புளியும் பொட்டாமல்லும் போட்டு விளக்கத்தால ரொம்ப பல்ச்சினாவுது. இப்போ வந்து விளக்குனது வந்து காஞ்சி விடும். இப்போ வந்து அலசிக்கலாம், பாத்திரத்தை கழுவிக்கலாம். லேசாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் நல்லா கழுவிக்கலாம். பூஜை சாமை வந்து ஒரு இடம் நல்லா அலசிக்கிட்டேன், தண்ணி பிடிச்சி நல்லா அலசிக்கிட்டேன். பக்கெட்டில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன், இதில் நினச்சி நல்லா கழுவி ஒரு நிமிடம் வச்சுக்கலாம். எல்லா பாத்திரத்தையும் விளக்கி கழியாச்சு. இப்போ வந்து நம்ம துணியை வச்சுக்கிட்டு தொடச்சி காய வச்சிடலாம். எதுக்கு தொடக்கிறோம்னா அந்த புள்ளி புள்ளியாக கழுவுனா அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது அப்படியே வந்து காஞ்சதுன்னா அப்படியே இருக்கும், அதுதான் தொடக்கிறது. இப்போ வந்து எல்லா ஜாமானையும் விளக்கி முடிச்சாச்சு. முதல்ல வந்து கருப்பாக இருந்தது, இப்போ வந்து பளிச்சுன்னு நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நான் பித்தளை ஜாமான் எப்பவுமே வளர்க்கணும், இப்படி தான் வளர்க்குவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்தமாரி விளக்கி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.